திவ்ய பிரபந்த பாடசாலை சேனல் அன்பர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். என்ன அனைவரும், திருப்பாவை இரண்டாம் பாகத்தை சந்தை சொல்லிவிட்டீர்களா? சொல்லியிருப்பீர்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அதை நன்கு திருவை சொல்லுங்கள். ஆழ்வார் அனுக்கிரகம் ஏற்படட்டும். இப்பொழுது நாம் திருப்பாவை பிரபந்தத்தின் மூன்றாம் பகுதியை சந்தை சொல்லப் போகின்றோம். அதாவது 21 பாசுரம் முதற்கொண்டு 30 பாசுரம் வரை திருப்பாவையில் சந்தை சொல்லப் போகின்றேன். நன்றாக கவனமாக சந்தை சொல்லி பயிற்சி செய்யும்படியாக அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே தனியன்கடை சந்தை சொல்லிவிட்டபடியால் நாம் நேரடியாக திருப்பாவை பாசுரத்திற்கே சொல்லலாம். அனைவரும் திவ்ய பிரபந்த புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாவையின் 21 பாசுரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஏற்றகலங்கள் எதிர் பொங்கி மீதடிப்ப மாற்றாரே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துஜிரழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமானபங்கமாய் வந்து
பெண்ணின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோர் எம்பாவாய் மாரிமலை முடங்கில் மன்னிக்கிடந்துறங்கும் இந்த பாசுரம் ரெண்டு தடவை சீரிய சிங்கம் அறிவுச்சுத்தி விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூரினிமிருந்து முடங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருடி கோப்புடைய சீரியா சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம்
ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்றி உலகம் இந்த வாசனமும் ரெண்டு தடவை சேவிக்கணும். அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குடிலாயறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி
வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலயார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன் அவண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து
கை வழிவார. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பரையேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்சாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும்
நிற்கும். உந்தன்னோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்செய்வோம். மற்றைனம் காமங்கள் மாற்றேலோரியம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாச்சை அணி புதுவை பைங்கமனத்தன் தெரியல் பட்டருபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இப்பொழுது அடிவரவு சந்தை சொல்லலாம். இதற்கு கீழே அடிவரவு என்று போட்டு பாசுர குறிப்பு கொடுத்திருப்பார்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். மார்கழிவையம் ஓங்கி ஆழி மாயன் புள்ளும் கீசு கீழ்வானம் தூமணி நோற்று கத்
சற்று கனைத்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் அம்பரம் உந்து குத்து முப்பத்து ஏற்ற அங்கங் மாறி அன்றி ஒருத்தி மாலே கூடாரை கரவை சிற்றம் வங்கம் தையோரு திங்கள் திருப்பாவை சந்தை நன்கு முடிந்துவிட்டது. நான் கூறியபடி நன்றாக திருவை சொல்லி பயிற்சி செய்யுங்கள். ஆழ்வார் அனுக்கிரகம் உங்களுக்கு ஏற்படட்டும். ஆழ்வார் திருவடி கடே சரணம், ஆண்டாள் திருவடி கடே சரணம், எம்பெருமானார் திருவடி கடே சரணம், சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடி கடே சரணம், அழகிய சிங்கர் திருவடி கடே சரணம். இதுவரை நம்முடைய திவ்ய பிரபந்த பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே சப்ஸ்கிரைப் என்கின்ற சிகப்பு கலர் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி உங்களை திவ்ய பிரபந்த பாடசாலையோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அழுத்தும் சமயத்தில் அந்த சப்ஸ்கிரைப் சிகப்பு கலர் பட்டனுக்கு பக்கத்திலேயே ஒரு மணி ஒன்று அழகாக தோன்றும், சிறிய மணி சிம்பல். அந்த மணியை அடித்து விட்டீர்கள் என்றால் திவ்ய பிரபந்த பாடசாலையில் அடியேன் அப்லோட் செய்யும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். அதை நீங்கள் கண்டு அனுபவித்து எம்பெருமானின் கடாட்சத்தை பெற்று மகிழலாம். ஆகவே திவ்ய பிரபந்த பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதில் வரும் வீடியோக்களை கடைசி வரையும் பாருங்கள், லைக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோக்களையும் நம்முடைய திவ்ய பிரபந்த பாடசாலையை பற்றிய செய்தியையும் ஷேர் செய்யுங்கள். திவ்ய பிரபந்த பாடசாலை, இது ஆழ்வார்கள் குடில். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.